திருப்பதி லட்டுல மாட்டுக்கொழுப்பா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பரவலாக ரொம்ப பரவுது காய்ஸ். ஒரு மூணு நாளாவே நம்ம அந்த நியூஸ் பேப்பர் நீங்க திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, திருப்பதி லட்டுல வந்து நம்மளுக்கு வந்து மாட்டு கொழுப்பு, பன்றியோட கொழுப்பு அதெல்லாம் அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து பரவுது. அதுல இருக்க உண்மை தன்மை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ். மாட்டோட ஃபேட்டு, வேற ஃபிஷ்ஷோட ஆயிலு, வேற பன்றியோட ஃபேட்டு, இது எல்லாமே திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து ஒரு இப்போ ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவங்க சொல்லியிருக்கிறதுனால இது தீயா அப்படி பரவிட்டு இருக்குது. ஏன்னா லட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப புனிதமாக நம்ம பார்க்குறது வந்து லட்டு காய்ஸ். இப்போ நீ யார் வேணால் திருப்பதி போயிட்டு வந்தீங்கனாலும் உடனே அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது வந்து நீங்கள் லட்டு வாங்கிட்டு வந்தீங்களான்னு தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த லட்டை கொடுக்கும்போது கூட, அதை சாப்பிடும்போது கூட, அதை ஒரு வாட்டி கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நம்ம அந்த லட்டை சாப்பிடுவோம். அவ்வளோ புனிதமான அந்த லட்டில் வந்து கலப்படம்ங்கும்போது வந்து யாராக இருந்தாலும் வச்சுங்களா அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தப்பை தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டரே வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப நான் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு நியூஸ் மாதிரியே பரவிட்டு இருக்கா. ஸோ அதில் என்ன நடந்துச்சு, அப்படி என்ன அப்படி அதில் எதுக்கு அப்படி பண்ணினாங்க, அதை தான் நம்ம கொஞ்சம் எடுத்ததை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் காய்ஸ். என்னென்ன வச்சுக்காங்க, சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் என்ன ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 5 வருஷமாக ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் அங்கே வந்து அது வந்து ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் வந்து ஆந்திர பிரதேசில் வந்து ஒரு பெரிய பார்ட்டிங்க. இப்போ காங்கிரஸ் இங்கே பிஜேபி அதே மாதிரி அங்கே ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட பார்ட்டி அது, அது வந்து ஒரு பெரிய கட்சி. ஸோ அவங்க தான் கடந்த 5 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கடந்த 5 வருஷத்தில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 வருஷமாகவே அவங்க வந்து இந்த அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க காய்ஸ். இந்த அன்னதானத்தில் வந்து இவங்க வந்து குவாலிட்டி, இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குவாலிட்டியாக அவங்க கொடுக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, புனிதமாக நம்ம கருதப்படுற லட்டு, அந்த லட்டில் வந்து அதில் வந்து நம்ம கீ, நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நெய்க்கு பதிலாக இவங்க வந்து அனிமல் ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க மேலே ஒரு இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து சரி இவர் வந்து ஒரு சும்மாவுடைய அந்த கட்சி மேலே, இப்போ இப்போ நம்ம இங்கே அப்படி பிஜேபி காங்கிரஸ் மேலே ஒரு கட்சி மேலே அப்படி பழி போடுவாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. இது வந்து ஒரு பழியை அவர் தூக்கி போடுறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வந்து நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா, கி இது வந்து ஆப்போசிட் பார்ட்டி மேலே வந்து வீணாக வந்து பழி தூக்கி போடுறது மாதிரின்னு சொல்லி அவங்க வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனலில் வந்து பிரைம் நியூஸ் சேனலில் வந்து லேப் ரிப்போர்ட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லேப் ரிப்போர்ட்டில் வந்து என்ன வந்திருக்குதுன்னா அவங்களுக்கு நான் அது காட்டுற மாதிரி காய்ச்சி. திருப்பதி லேப்லே உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வந்து அந்த லாடுன்னு சொல்லுவாங்க, லாடு அப்படின்னு ஒரு பன்னியோட அந்த கொழுப்பு அது ஆட் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாம் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பீஃபோட ஃபேட்டும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த லேப் ரிப்போர்ட்லேயே வந்திருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் காய்ஸ், ஸோ இது வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டி மேலே இவ்வளோ பெரிய ஒரு புனிதமான ஒரு இதை எடுத்து போய் அவங்க வந்து அவங்க மேலே எதுக்கு அந்த பழியை போடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதோட இதில் என்னென்ன வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து லட்டு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இன்க்ரீடியன் வந்து கீ, அந்த நெய் சொல்லுவாங்களே அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதோட காஸ்ட்டுன்னு நினைக்கும் போது வந்து உங்களுக்கு இதோட அது கம்மி தான், ஆனாலும் இதை ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் விளவரே சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காய்ச்சி, நெய்க்கு பதிலாக வந்து பாமாயில் யூஸ் பண்ணாங்க. ஸோ பாமாயில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது வந்து அந்த கீயோட இது கொடுக்காது. ஸோ அதுக்காண்டி இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவோட ஆயில், சாரி கவோட ஃபேட்டு, வேறு அந்த பிக்கோட ஃபேட்டு, அதே மாதிரி ஃபிஷ் ஆயில், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே அந்த கீயோட தரத்துக்கு இந்த இதை கொண்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சொல்லப்போனால் வச்சுக்கோங்களேன் ஒரு காஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஊழல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இவங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணி இது கொடுக்கறதுனால இவங்களுக்கு அதில் வந்து என்ன பெனிஃபிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம் காய்ஸ். இது ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய ஸ்கேமு. இது வந்து திருப்பதினு நினச்சிங்கன்னு காய்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மட்டும் 4 லட்சம் லட்டு பண்ணுவாங்க காய்ஸ். 4 லட்சம் லட்டுன்னு வச்சுக்கோங்களா, குறைஞ்சது அதுக்குன்னு ஒரு 650 பேர் அந்த லட்டு காண்டி வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. இதில் வந்து கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க, தனியாக வேலை அவங்க உள்ள அவங்களுக்குள்ளே எம்ப்ளாய் இருக்கிறாங்க, வெளியே இருந்து எம்ப்ளாய் இருக்காங்க. இது இப்படி சொல்லி ஒரு 650 பேர் அந்த லட்டுக்குன்னு வேலை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது காய்ஸ். 650 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, 3-4 லட்சம் பேர் லட்டு ஒரு நாளைக்கு இது ரெடி ஆகுதுன்னு வச்சாங்களா, அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு பாருங்க. அதனால தான் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஸ்கேமாக வந்து அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க காய்ஸ். இதுக்கு வந்து ஊடையில் கூட அம்பானி வந்து அவங்க வந்து இது இந்த லட்டு செய்யறதுக்கான மிஷினரிலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்துக்காங்க காய்ஸ், ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய பணக்காரங்க வந்து லட்டு செய்யறதுக்குன்னே மிஷினரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு
பார்த்து நான் உங்களுக்கு இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லட்டு வந்து அவ்வளோ லட்டு வந்து அங்கே பண்ணுற அந்த இடம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறக்கண்டி தான் இது சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த லட்டோட பாரம்பரியம்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், ஒரு 310 வருஷம் பாரம்பரியமான ஒரு லட்டு காசு, 300 வருஷம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே திருப்பதியிலேருந்து லட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். 1984 வரைக்குமே அவங்க வந்து ஒரு விறகால தான் காய்ஸ் அந்த லட்டுலாம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த எல்பிஜி கேஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பாரம்பரியமான ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையில சொல்லப்போனா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம் காய்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்ன வச்சுக்கோங்களேன் காய்ஸ், நம்ம வந்து அது வந்து ஒரு கடவுளுக்கு அப்புறமா பார்க்குற ஒரு பிரசாதமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கும் போதே ஒரு ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்குது காய்ஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரில, உண்மையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது வந்து இப்போ உண்மைன்னு வரும்போது வந்து உண்மையில சொல்கிறாங்க. இதில் வந்து 3 பார்ட்டி இருக்காங்க காய்ஸ், அந்த ஆந்திர பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் பார்ட்டி இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா, இதில் வந்து யார் என்ன தப்பு பண்ணாங்க எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வந்து இதில் வந்து சிபிஐ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது பெட்டிஷன் வச்சுருக்கிறாங்க கி எங்களுக்கு சிபிஐ மூலமாக இது விசாரணை பண்ணி இதில் என்ன உண்மைத்தன்மை என்ன இருக்குது அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புனிதமான ஒரு லட்டில் தான் இவங்க வந்து கீக்கு பதிலாக பாம் ஆயில் அதுக்கு கூட அந்த ஃபேட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நெய்யிக்கு பதிலாக இன்னொரு நெய் வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. வந்து காஸ்ட்டு இந்த இதுக்காண்டி அந்த இது விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு கம்மியாக விலை கொடுத்து ஒரு நெய் வாங்கி நம்ம பண்ணுற மாதிரி இந்த காஸ்ட்டுக்காண்டி இவங்க வந்து ஒரு நெய்க்கு பதிலாக இன்னொரு நெய்யை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க மேலே வைக்கிற அந்த அலிகேஷன். வேறு இன்னொரு காய்ஸ், இந்த லட்டு வந்து பண்ணுற இடம்னு சொல்ல போனால் வச்சுக்கோங்களா திருப்பதி மலைக்கு மேலே தான். நீங்கள் வந்து திருப்பதி யாராக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பதிக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு எதையுமே ஒரு நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே கொண்டு போக முடியாது, அவ்வளோத்துக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். பஸ்ஸில் வந்து எல்லாமே நமக்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது வந்து லட்டு செய்கிற இடம் பேர் வந்து லட்டு புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லட்டு புட்டு வந்து அவ்வளோ செக்யூராக இருக்கும், அங்கே வந்து அவ்வளோ இதுவும் அலௌடு கிடையாது, அவ்வளோ செக்கிங் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அந்த திருப்பதி மலைக்கு மேலே இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது காய்ஸ். ஓகே, இது வந்து இப்போ வந்து இது ஒரு நியூஸாகவே போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ இது வந்து கோயில் வந்து இப்போ பார்த்திங்களா கோயில் தனியாக கவர்மெண்ட் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் வந்து இது எப்படி கவர்மெண்ட்டும் கோயிலும் ஒன்றா ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து ஒரு இப்போ திருப்பதின்னு எடுத்துக்கிட்டீங்க டிடிடி, இது ஒரு சங்கம் மாதிரி அவங்க வந்து திருப்பதி வந்து நடத்துகிறவங்க. இதில் வந்து ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இங்கே வந்த சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கள்ல அவங்க சொல்கிற அந்த ஒரு ஆள் தான் அங்கே வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னா காய்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து அந்த இதில் இருக்கும். ஏன்னா போன 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட அவங்களோ இந்த இதில் உள்ளவங்க தான் அந்த திருப்பதியோட வந்து மெயினாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கி அவங்க டைமில் தான் இது வந்து நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ 5 வருஷம் இப்போ ஆட்சி நடக்கிறதுல வந்து இவங்களோட ஆள் தான் ஹெட்டாக அங்கே இப்போ திருப்பதியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அதை வந்து இப்போ வந்து செக் பண்ணி இது வந்து நியூஸாக வெளியே விட்டுருக்காங்க காய்ஸ். ஸோ இதோட இப்போ இது நியூஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு, ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ஸ் சந்திரபாபு நாயுடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணுவோம், இது வந்து நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோக்கி இது வந்து இதில் வந்து அந்த கவோட ஃபேட்டு வேறு பீக்கோட ஃபேட்டு வேறு மீனோட ஆயில் வந்து மிக்ஸாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து கீக்கு பதிலாக வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட வந்து லேப் ரிப்போர்ட் இருக்குது. நேஷ்னல் டைரி கமிஷன் சொல்லி குஜராத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்களும் இதை வந்து சர்டிஃபிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க கி இதில் வந்து உண்மை தான், அதில் வந்து கவ் ஃபேட்டும் வேறு பிக் ஃபேட்டு வேறு மீனோட அந்த ஆயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாகவே அவங்ககிட்ட அந்த ப்ரூஃபும் இருக்குது, இதுவும் ப்ரூஃபு. ஸோ அதுமாதிரி நிறைய இடத்துல அவங்க வந்து அந்த ப்ரூஃப் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க ஃபர்தராக இப்போ என்ன பண்ணுவாங்க அது நம்ம வர நியூஸில் நம்ம பார்த்து அதை இவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன வச்சுக்கோங்களா காய்ஸ், எனக்கு இது ஏன் எடுத்து போடணும்னு தோணுச்சுன்னா வச்சு காய்ஸ், நம்ம வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன், இந்த முடிவு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் திருப்பதி போயிட்டு வந்தேன். ஸோ நம்ம அந்த லட்டை தான் நம்ம சாப்பிட்டோம், நம்ம வந்து ஒரு 15 மாதம் நம்ம வந்து சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கன்னா சில நேரம் விருந்தெல்லாம் இருந்து அந்த மாதிரி போய் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம போய் ஒரு கடவுளை கும்பிட போகிறோம் அங்கே இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம்
அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மனசு இருந்தாலும் ஒரு ஆன்மீகவாதி அவங்க இருக்கும்போது கொஞ்சம் மனசு வலிக்கலாம், அந்த மாதிரி எனக்கு ஒரு வலிச்சது. அதனால தான் நான் சரி இது வந்து எடுத்து போடணும், இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் இது போட்டேன். இது சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பிக் ஸ்கேம்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு 400,000 பிளட்டு ஒன் டே போகிற மாதிரி அதில் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க, நிறைய நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம், நம்மளுக்கு கொடுக்குறது 2 லிட்டர், இதெல்லாம் பணம். ஸோ பணங்கிற போது பணம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுங்கும் போது நடக்கும், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கோயிலில் இது நடக்குங்கும் போது ரொம்ப வருத்தமாக அளிக்குது காய்ஸ். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காய்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்பா, அதோட உங்களோட உங்கள் மாதிரி பாபா.